உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் சஸ்பென்ஷன்னா ஏதோ முழு பரீட்சை முடிஞ்ச உடனே பள்ளிக்கூடத்துல எல்லாம் லீவ் கொடுப்பாவுலா, அந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம் நடந்துட்டு இருக்கான் போல இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது நீயே, சாட்சி சொல்ல போறது நானு, இதெல்லாம் புரியாம இவன் ஜாலியா இருக்கானே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் மூடத்தனம். கேட்டி பரணி, முதல்ல போய் முருகனை கும்பிட்டுட்டு பொறவு எலெக்ஷனுக்கு வாங்கட்டி போங்க. அந்த முருகன் டைரக்டா வந்து இவங்களை காப்பாத்த போறான் பாரு. போய் கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? சரி போங்க போங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? என் மவ அதிர்ஷ்டக்காரி, அவ எடுத்த காரியத்துல செய்யாம விட்டதே இல்ல. முடிவு தெரியறதுக்குள்ள என்னத்துக்கு ஓவரா பேசுதிய? ஏய் அசிக்கி, நீயும் வாட்டி போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ஆமாங்க, அவக அவக ஜெயிக்கிறதுக்காக சாமி கும்பிடட்டும், நானும் இசக்கியும் உங்களுக்காக நீங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரவா? நான் ஜெயிக்கிறதுக்கு நீ வேண்டிக்கிறியா? கூட இந்த நசுக்கி வேற உங்க கூட. போங்க போங்க, நீங்க நல்ல மெதுவா வேண்டிட்டு வாங்க, ஏன்னா நாலு வார்த்தை அப்பதான் நம்ம நிம்மதியா பேச முடியும் இங்க. ஏம்பா இப்பயோ சனி எனக்கு போன் போட்டான? இல்ல பாண்டிப்பையில யூனிஃபார்ம் கட்டினோட அம்பிட்டு மறந்து போச்சா உனக்கு? சனிய வந்து நான் ஓட்டா போட போறான். இல்லை, அவன் இந்த ஊர் மக்க குடிக்கிற தண்ணியில விஷம் கலந்த கேஸ்ல மொத குத்தவாளி அவன். ஊர்ல தேடப்பட்டு இருக்க அவன். போலீஸ்காரன் இங்கே இருக்காவுலா, வந்தான்னு வச்சுக்க, அப்படியே இங்கனக்குள்ளேயே வழங்க மாட்டி அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் உள்ள வச்சு அடி அடினு அடிச்சு விசாரிச்சுன்னு வச்சுக்க, எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன். கூப்பிட்டு அவனை, அவனை தான் தேடிட்டு இருக்காவ, வர சொல்லி. எல்லாம் ஜம்முவா, இவன் மூணு பேரும் தோக்கிற பயத்தில் இருக்கானுல. எல்லாம் பிக்காளி போயில சவுந்தரா, நீ ஒன்னும் கவலைப்படாத, என் மருமவா எப்போதும் கையோட ஹார்ட் அட்டாக் மாத்திரையும் தான் எடுத்துப்பாரா. உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு வையே, விட மாட்டான், காப்பாத்திடுவான். இல்ல பால போய் சாமி விட்டுருக்கோம். ஆ பா போட்டி. இல்ல சவுந்தரம், அந்த கழுட்டு பயலுக்கு திமிர பாத்தியால அது பல்லு புடிங்கின பாம்பு, என்ன வேணா பேசிட்டு போட்டோம். இந்த எலெக்ஷன் முடிவுல ஆறு ஜெயிக்க போறா? நீ தான் ஜெயிக்க போற. முழுசா அப்படி முடிவு தெரியறப்ப அந்த பல் செட்டு பாம்புக்கு அப்ப புரிய வரும். விளங்காத பையா, விளங்காத பையா, அவனுக்கு தான் அந்த ஹார்ட் அட்டாக் மாத்திரை தேவைப்படும். நீ கவலைப்படாத. என்ன ஆச்சு இந்த மெம்பருங்களுக்கு? இன்னும் நல்லா சிரிச்சு பேசினானுங்க, இப்ப திடீர்னு சாக் ஆயிட்டானுங்க. பையன் இறக்குமே இல்லாதவனாச்சே, பிள்ளைங்களும் கொண்டு போட கூட யோசிக்க மாட்டானு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதான் நான் பறி கொடுத்துட்டு என்ன செய்வேன்? சனியனே இதுக்கும் சவுந்தர பாட்டிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். இப்ப நம்ம போலீஸுக்கும் போக முடியாது. போலீஸுக்கு போனா அவங்க நம்ம பிள்ளைங்களை கொன்னுடுவாங்க. இப்ப என்ன செய்யறது? வேற வழியே இல்ல, எல்லாரும் அவனுக்கே ஓட்டு போட்டு தொலைஞ்சிருவோம். நம்ம பிள்ளைகளோட உசுறு முக்கியம் இல்லையா? அப்ப இந்த ஆளுகிட்ட போய் எல்லாருமே காலில் விழுந்து கெஞ்சலாமான? வேண்டாம் வேண்டாம், யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது, முக்கியமா சண்முகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது. யாராவது போய் சவுந்தரபாண்டி ஐயாவுக்கு தான் ஓட்டு போட போறோன்னு சொல்லணும்ல. நான் போய் பேசுறேன்ப்பா, அது வரைக்கும் எல்லாரும் நடந்ததை காட்டிக்காம அமைதியா இருங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் உயிரோடு இருக்கணும்ல. ஆமா ஆமா, சரிங்க மாமா, சீக்கிரம் போய் பேசுங்க மாமா. ஆ ஐயா, எங்க பிள்ளைங்கள ஒன்னும் பண்ணிடாதீங்க ஐயா.
உங்களுக்கு என்ன ஓட்டு தானே போடணும் ஐயா, நாங்க போடுறோம் ஐயா. ஏ உங்க பிள்ளைங்கள நான் ஒன்னும் செய்ய சொல்லலையே. ஏ இது நீ எனக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக சொல்லல, நீங்க எனக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவீங்க, ஏன்னா உங்க குழந்தைகளை நான் தான் காப்பாத்த போறேன். நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க, குழந்தைகளை காப்பாத்திடுவோம். கட்டாயம் போட்டுருவோம் ஐயா. எல்லா குழந்தைங்களும் பொழைக்கணும்னா வேற வழி கிடையாது. உங்க எல்லா ஓட்டும் ரெண்டாம் நம்பருக்கு தான் விழணும், பாத்துக்கிடுங்க ஐயா. ரெண்டாம் நம்பர்ல கண்டிப்பா போட்டுரும் ஐயா. இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சனியும் சொல்லியிருப்பானே. ஒண்ணும் சகுனி பையன் ஏதோ திட்டம் போட்டிருக்கான். மெம்பருங்கெல்லாம் பம்புறானுங்க. இப்ப என்ன புதுசா திட்டம் போட்டிருக்கேன்? ஆதார் கார்டு கூட எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க. இதுக்கு இவங்க போய் எலெக்ஷன்ல ஜெயிச்சு கோயில் சொத்தை கட்டி காப்பாத்துவாங்கிறதுக்கு என்ன ஆதார் இருக்கி? இவனுங்களை எல்லாம் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நீங்க அனுமதி தர்றீங்களே, உங்களே சொல்லணும் சார். அவங்களுக்குன்னு டைம் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள ஆதார் வந்துடும். எலெக்ஷன் நாம சொன்ன டயத்துக்குள்ள நடந்தே தீரும். தயவு செஞ்சு எதிர் வேட்பாளரை அவதூறா பேசாதீங்க. அவதூறா பேசுறது தானே அவர் வேலையே, அப்புறம் எப்படி வாயை மூடுவாரு? மேடம் டைம் ஆயிடுச்சு, உங்க ஹஸ்பண்ட் வந்துருவாரா? சார் கொஞ்ச நேரத்துல கட்டாயம் வந்துருவாரு. கட்டாயம் வந்துருவாரு, வரணுமே. பாவம் ஆடி அசைஞ்சி வரட்டும் வரட்டும் வரட்டும். ஹலோ சௌந்தர் பாண்டியன், தோத்து போறதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஏன் ஆறு தோத்து போறேன் நானு? சரி 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 சரி. ஏல சௌந்தரா, நல்ல சிரிச்சுக்க, இதான் உனக்கு கடைசி சிரிப்பு, ஞாபகத்துல வச்சுக்க. ஏய் நீ எப்படி வந்த? தனியாவா வந்த? ஆமா, அண்ணன் தான் நீ போ நான் வரேன்னு அனுப்பி வச்சுச்சு. அவன் எங்கடி இப்ப வந்துடும்? மைனி, ஏன் மைனி, நானும் ஓட்டு போடலாமா? போடலாங்க, நீ ஓட்டு போடலாம். இந்த எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பமே ஊரை விட்டு ஓடலாமா இல்ல இந்த உலகத்தை விட்டே ஓடலாம்னு டிசைட் பண்ண ஒரு எலெக்ஷன் வச்சா அதுல நீயும் ஓட்டு போடலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.